வணக்கம். ஒரு விஷயத்தை நம்ம தெரியலன்னு ஒத்துக்கிறதுங்கிறது தெரிஞ்சதில் சேர்த்திக்கே தான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. அதனால் எந்த விதமான ஆதாயமும் இல்லைன்னு நினைக்கிறவங்களும் உண்டு. இருந்தாலும் தெரியாததை தெரியலன்றதை ஒத்துக்கிறது ஒரு நல்ல பழக்கம் தானே. சரி, நான் இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த உலகத்தில் எத்தனையோ சிறந்த தத்துவங்கள் இருக்குது. அந்த தத்துவத்தில் அறுதி இறுதி தத்துவம் எது அப்படின்னா, அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இதுவே வந்து விவாதத்திற்குரிய பொருள் தான். இருந்தாலும் இது மனதினுடைய கருத்தியல் சார்ந்த ஒரு விவாதம். இதற்காக பல்வேறு விதமான மதங்கள் இருக்கின்றன. கடவுளையும் மனிதனையும் இணைத்து கூறுகின்றன. அனைத்து மதங்களும் கடவுளையும் மனிதனையும் இணைத்து கூறுகின்றன. வேறு வேறானது, கடவுள் வேறு மனிதன் வேறு எனலாம், அல்லது கடவுளும் மனிதனும் ஒன்றே எனலாம், கடவுளே இல்லை எனவும் கூறலாம். இருப்பினும் அங்கே மனிதன் மறைமுகமாக இணைக்கப்பட்டு இருக்கிறான். இப்படி மனிதனையும் கடவுளையும் இணைத்துதான் அனைத்து மதங்களும் இருக்கின்றன. அதில் எது சிறந்த மதம் என்பதில் என்னுடைய அறியாமையை நான் முதலில் வெளிப்படுத்தி விடுகின்றேன். ஆனால் என்னை வேறு ஒரு விஷயமும் ஆச்சரியப்பட வைக்கிறது. அது என்னவெனில், இந்த பூமியை அதனுடைய அதி உன்னத இடத்திலிருந்து அதி உன்னத ரம்ய நிலையிலிருந்து ரசித்திருக்கின்றேனா? Have I ever enjoyed the best configuration, the best configuration, the ultimate best configuration? I just execrated. Have I ever enjoyed? இந்த பூமியை அதனுடைய அதி உன்னதமான நிலைப்பாட்டிலிருந்து நான் என்றேனும் ஏதேனும் ஒரு கணம் ரசித்திருக்கிறேனா? ஒருவேளை அப்படி ரசித்திருந்தால் அதற்கு யார் சாட்சி? அதற்கு எது ஆதாரமாக இருக்கும்? தெரியவில்லை. இதற்கான பதில் கிடைக்கும் என்பது மட்டும் எனக்கு தெரியும். நன்றி.